கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வருடத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே உங்கள் முன்பாக நின்று நான் கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதற்கு தேவன் தந்த கிருபைக்காய் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஒரு சில நிமிடங்கள், சரியாக 30 நிமிடத்திலே நான் முடித்து விடுவேன். ஏன்னா தொடர்ந்து யூத் மீட்டிங் இருக்கிறதுனால நாம் சில காரியங்களை பார்த்து நாம் இந்த இடத்திலிருந்து கடந்து போவோம். எதிர்காலம், எதிர்காலம் தான் நம்ம எல்லாருக்குமே என்னன்னா ஒரு ரொம்ப அதிக ஒரு ஆவல், எதிர்காலத்துல என்ன நடக்கும், எப்படி நடக்கும் என்று. குறிப்பாக கிறிஸ்தவர்களுக்கும் ரொம்பவே ஆர்வம் அதிகம். இந்த வருஷம் எப்படி இருக்கும் பாருங்க. இந்த வருஷம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சிலர் இவிலையும் அதுலையும் தோன்றி இந்த வருஷத்துல இது நடக்க போகுது, இங்க பூகம் வரப்போகுது, இங்க வெள்ளம் வரப்போகுது, இங்க தண்ணி வரப்போகுது, அது வரப்போகுது, எத்தனையோ காரியங்கள். ஏன்னா எதிர்காலத்துல என்ன நடக்குங்கிற ஒரு ஏக்கமும் ஆர்வமும் நம்ம எல்லாருக்கும் இருக்கும். நிறைய பேர் போய் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா நியூ இயர்லையும் பார்த்துருக்கிறேன், போய் இந்த தூக்குச்சீட்டு எடுத்துகிட்டு வர மாதிரி போய் வாக்கு தத்துவத்தை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஆண்டவர் என்கிட்ட இதை சொல்லிட்டார், உங்களுக்கு என்ன சொல்லிட்டார் பிரதர் அப்படின்னு. இந்த எதிர்காலம் இந்துக்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க போய் கிளி ஜோசியம் எல்லாத்துலேயும் பார்த்து அடுத்த வருஷம் எப்படி இருக்கும், இந்த வருஷம் எப்படி இருக்கும். ஆனால் இவங்க எல்லாரையும் ஆண்டவர் வந்து ஒரு எள்ளி நகையாடிட்டார். எந்த வருஷத்துல தெரியுமா, 2026 ஒருத்தராலையும் என்ன பண்ண முடியல, கொரோனாவை கண்டே பிடிக்க முடியல. அது அவங்களாலேயும் முடியல, இருக்கிற போஸ்டிகளாலே முடியல. ஏன்னா கொரோனா வைரஸ் வந்து கர்த்தர் கரெக்டான நேரத்தில் அனுமதிச்சு விட்டுட்டாரு, ஒண்ணுமே பண்ண முடியல யாராலையும். இப்போ என்ன, கொரோனா வைரஸ் வச்சு அதுல என்ன வந்திருக்கான், புதிய வகை வந்திருக்கான். கொரோனா வைரஸ்ல மொத்தம் 200 வகை மேல இருக்கு. நம்ம இந்தியாலே மொத்தம் 26 வகை கொரோனா வைரஸ் இருக்கு. ஆனா தடுப்பூசி எல்லாத்துக்கும் கியூர் பண்ணும். இது மாதிரியா இனி வரும் காலங்கள் சாதாரணமான காலமா இருக்க போறது இல்ல, மிக மிக மோசமான ஒரு காலத்தை நோக்கி தான் நாம கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். இனி வரும் காலத்துல எல்லாவற்றுக்கும் சிக்கலும் பிரச்சனையும் தான் பிசாசானவன் கொண்டு வர போறான். என்னடா புது வருஷத்துல இப்படி சொல்றானே அவன், நினைக்காதீங்க. புது வருஷத்துல கர்த்தர் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடிய சொன்ன சில காரியத்தை தான் நான் முன்னாடி நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். நாம் இருக்கக்கூடிய நாள் எப்படி, நான் அநேக நாட்கள் உங்கள் மத்தியில் இருக்க போறதில்லை. ஏன்னா எனக்கு திரும்ப படிப்புல வந்து ஜாயின் பண்றதுக்கு எல்லாருக்கும் லெட்டர் வந்து விட்டது. அதனால் குறுகிய காலத்தில் உங்கள் முன்பாக நான் வந்து இருக்கும்போது நான் வெளிப்படுத்தின விசேஷம் என்று சொல்லக்கூடிய இந்த புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய சத்தியங்களை மாத்திரம் உங்களிடத்துல நான் பகிர்ந்து கொண்டு நான் போக ஆசைப்படுகிறேன். இனி நடக்க போறது என்ன, வாட் இஸ் நெக்ஸ்ட், இதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகத்திலே என்னுடைய தகப்பனார் பார்த்தீங்கன்னா அந்த புஸ்தகத்தை மிகவும் நேசித்தவர். இன்னைக்கு அவங்க வைத்திருந்த புஸ்தகங்களை தவறு பார்த்தபோது இதுல முக்கவாசி இருந்தது வந்து வெளிப்படுத்தின விசேஷத்தை பத்தி தான். இதிலே இன்னைக்கு நாம் என்ன காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், இதிலே கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறார், இதை குறித்து நாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாம் பார்க்க போகிறோம். இந்த வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் 1வது அதிகாரத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் இன்னைக்கு வீட்டிலே போய் படுத்தி பாருங்கள். 3வது வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1:3 மூணு குரூப் சொல்றாங்க, யார் யாரு, ஒண்ணு யாரு வாசிக்கிறவங்க, அடுத்தது யாரு கேட்கிறவங்க, அடுத்தது யாரு கை கொடுக்கிறவங்க. மேலே வெக்கமான விஷயம் என்னன்னா நிறைய பேர் இந்த மூணுமே செய்யறது கிடையாது. இந்த வாசிக்கிறதும் கிடையாது, கேட்கறதும் கிடையாது, மூணாவது கிடையவே கிடையாது. அதை எதுக்கு நம்ம கை கொண்டுட்டு, ஏதோ போட்டிருக்கு வசனம் எங்க இருக்கு, வீட்டுல அங்கங்க மாட்டிருக்கும் நிறைய இடங்கள்ல, வீடுகள்ல சிலருடைய வண்டி பின்னாடி பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்டிக்கர் தான், வீட்டு ஃபுல்லா ஸ்டிக்கர் தான், இங்க எங்க வசனம், எங்க போனாலும் அதை நாம கை கொள்றோமா. வேதம் என்ன சொல்லுது பாருங்க, யாக்கோபு எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 22வது வசனம் சீக்கிரமா வாசிங்க. யாக்கோபு 1:22 என்ன வேதம் சொல்லுதுன்னு பாருங்க. நீங்கள் திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி என்னவா செய்கிறவர்களாய். இந்த இடத்துல வெளிப்படுத்தின விசேஷத்துல என்ன சொல்றாங்க, நீங்கள் தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியமானவர்கள். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் படிக்கும் போது இதில் இருந்த காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளும் போது இன்னைக்கு முதல்ல நாம் மைண்ட்ல ஏற்றி கொள்ள வேண்டிய விஷயம் இதுதான், இதை நான் வாசிக்கணும், இதை நான் கேட்கணும், வேதத்தை அதன்படி நான் கை கொள்ளணும். சிலர் வாசிக்கிற குரூப் இருக்கவங்க பைபிள் படிப்பாங்க, பைபிள் படிப்பாங்க, சிலர் கேட்பாங்க வேதத்தை, யாராவது பிரசங்கம் பண்றதை கேட்பாங்க, இப்போ வீடுகள்ல அடைப்பட்டிருந்த நேரத்துல யூடியூப்லயும் அதுலயும் போட்டு கேட்பாங்க. ஆனா அதை விட மிக முக்கியமானது அதை நாம் கை கொள்ள வேண்டும். அதே மாதிரி இனி நாம் பார்க்க போகிற இயேசு கிறிஸ்து ஒரு வித்தியாசமான இயேசு கிறிஸ்து. இதுவரைக்கும் நமக்காக அடிக்கப்பட்டு நமக்காக நொறுக்கப்பட்டு பாடுகள் சிந்தின ஒரு ஆண்டவரை தான் நாம் அநேகர்
இன்னைக்கு நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய சிலுவை வச்சு என்ன பண்ணியிருப்பாங்க, சிலுவையில் ஆண்டவர் அரஞ்சப்பி தொங்க போட்டிருக்கிற ஒரு சிலையை நிறைய பேர் வீட்டில் நம்ம விசுவாசிகள் வீட்லேயும் வச்சிருக்கிறத நான் பார்த்துருக்குறேன். ஏன்னா ஆண்டவர் இன்னும் அவங்களுக்கு சிலுவையில் தொங்கிட்டு இருக்காரு. ஆனால் இனிமேல் நாம் பார்க்க போகிற ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 1:17 வாசிங்க. இனி நீங்களும் நானும் பார்க்க போகிற ஆண்டவர் அடுத்ததா இன்னும் கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா அந்த சிலுவையில் அறையப்பட்ட போது கடைசியா நின்றுட்டு ஆண்டவரை பார்த்துட்டு இருந்தார். இப்படிப்பட்ட யோவான் இன்னைக்கு அவரை பார்த்த உடனே என்ன ஆயிட்டாரு, செத்தவனை போலாய் அப்படியே விழுந்தேன் பயத்துல. இனிமேல் நான் பார்க்க போகிற ஆண்டவர், நான் தரிசிக்க போகிற ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர். அவர் சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிற ஒரு ஆண்டவரை நாம பார்க்க போறது இல்லை. ராஜாதி ராஜாவாக மகிமையிலே வீற்றிருக்கக்கூடிய ஒரு ஆண்டவரை போய் நாம் பார்க்க போறோம். எப்படிப்பட்ட ஆயத்தம் நம்மளுடைய வாழ்க்கையில இந்த வருஷத்துல நமக்கு காணும் சமீபமாயிட்டு, எப்படிப்பட்ட ஆயத்தம். இப்படிப்பட்ட யோவானே பயந்து போய் விழுந்தா எப்படி இருக்கும் நினைத்து பாருங்க. இன்னைக்கு எபி இருக்கான், பல வருஷங்களா என்னோட கூட நல்ல நண்பரா இருக்கிறவங்க நானும் எபியும். திடீர்னு எபிய பார்த்தோன்னு நான் பயந்து போய் கீழே விழுவனா? அதே மாதிரிதான் ஒன்னாவே கூட இருந்தது யோவான். பார்த்த வேகத்துக்கு என்ன செய்யறாரு, பயந்து திடுக்கிட்டு போய் அப்படியே கீழே விழுந்துட்டாரு. ஐயோ, ஏன்னா இனி அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை தான் நாம பார்க்க போறோம். அதனால இந்த புதிய வருஷத்துல இந்த 1:17 ஏழு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவது வெளிப்படுத்தின விசேஷம் 1:1 அந்த ஏழு காரியத்தையும் சபையாக நாம் ஏழு தீர்மானமாக நாம் எடுக்க போறோம். நம்மளுடைய அனுதின வாழ்க்கையில இந்த ஏழு தீர்மானங்களை எடுத்தவர்களாக நாம நடந்து போக போகிறோம். முதல் காரியம் என்ன என்று நாம் இப்போது பார்ப்போம். முதலாவது 13 வசனத்துக்கு வாங்க. அந்த ஏழு குற்றவிளக்குகளின் மத்தியிலே நிலைநிறுத்தி தரித்து ஆர்வருக்கே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரன் தொப்பானவனையும் கண்டேன். அங்க என்ன கட்டியிருந்தாரா அந்த மனுஷகுமாரன்? மார்பருக்கே பொற்கச்சை. யாரு கரெக்டா சொல்லுவா? யாரு இது மாதிரி ஒரு ட்ரெஸ்ல இருப்பா? மார்பருக்கே பொற்கச்சை. யார் இருப்பா? ஆசாரியர்கள். ஆசாரியனுடைய வேலை என்ன? ஆசாரியனுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் பிரீஸ்ட். ஆசாரியனுடைய வேலை என்ன? வழி செலுத்துறது. அப்புறம் என்ன? தூபம் காட்டுறது. இன்னும் சொல்ல போனா, சரியா சொல்ல போனா, ஆசாரியனுடைய ஒரு முக்கியமான வேலை மற்றவர்களுடைய ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் ஆண்டவருடைய பாதத்தில் எடுத்துட்டு வருது. ஒரு உத்தரவாதங்களின் மூலம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதான் செஞ்சுட்டு இருக்காரு. பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்து கொண்டிருக்கிறது அந்த உத்தரவாதங்களின் மூலியம் தான். ஒன்று யோவான் எழுதின புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளணும். யோவான் எழுதின 1:2 வாசிங்க. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். வழி செலுத்துறது மனிதனுக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரு ஊழியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு பரலோகத்துல இன்னைக்கும் உங்களுக்கும் எனக்காகவும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். பரிந்து பேசி கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினாலதான் நம்ம அநேக வேலைகளிலே பாவம் செய்யும் போது நாம் என்ன பண்றோம், தண்டிக்கப்படாம ஆண்டவர் வந்து எச்சரித்து எச்சரித்து நம்மளை விட்டு கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு அங்கிள் அழகா கல்ல சொன்னாங்க, மூடனேன்னு சொன்னாலே என்ன, அவனை கல்லறிந்து கொள்ள வேண்டியதுதான். மூடனேன்னு சொன்னா அவன் என்ன பண்றான், புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லப்படுது, அவன் எரி நரகத்துக்கு பாத்திரனா இருக்கிறான். எத்தனை வேலைகளில நம்ம மூடனை விட இன்னும் மோசமான வார்த்தைகளை யூஸ் பண்ணியிருப்போம். இதுக்கெல்லாம் ஆண்டவர் தண்டனை கொடுத்தாருன்னா எல்லாரையும் மொத்தமா குடிச்சு கொண்டு போய் நரகத்துல போட வேண்டியதுதான். இது ஏன் நடக்கல? கர்த்தர் நமக்காக அந்த ஆசாரிய ஊழியத்தை, பரிந்து பேசுதலின் ஊழியத்தை அந்த இடத்துல செய்து கொண்டிருக்கிறார். இதுல இருந்து நீங்களும் நானும் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? முதல் காரியம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் வருவோம். ஏழு காரியம், முதல் காரியம், ஒரு ஆசாரியன் மார்பருகே பொற்கச்சையை கட்டி கொண்டு பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு
நீங்களும் நானும் மற்றவர்களுக்காக ஜெபிக்க பரிந்து பேசுகிறவர்களாய் நாம் மாற வேண்டும். குறிப்பாக யாருக்கு? முதலாவது உங்களுடைய குடும்பத்தினருக்கு. எத்தனை பேர் குடும்பத்துல இன்னும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறியாம இருக்காங்க, அவங்களுக்காக தேவ சமூகத்துல போய் பரிந்து பேசுங்க. தேவனே இந்த குடும்பத்துக்காக நான் வருகிறேன். ஜெபத்துல அதெல்லாம் நிறைய பேர் செய்யறதே கிடையாது. நானே பாத்திருக்கேன், ஆண்டவரே எனக்கு இன்னைக்கு நான் காலையில் இது நடக்கணும், அது நடக்கணும், இது நடக்கணும், பிள்ளைகளுக்கு இது நடக்கணும், பணம் கிடைக்கணும், அது கிடைக்கணும், இது நடக்கணும், வியாதி குணமாக அவ்வளோதான் ஆமே முடிஞ்சிருச்சு. அது ஜெபம் இல்லைங்க, மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். தேசத்துக்காக பரிந்து பேசணும். யார் பரிந்து பேசுவா? உங்களுடைய கடமை, என்னுடைய கடமை. முழங்காலையில நின்று இன்னைக்கு தேசத்துக்காக, நம்மை ஆட்சி செய்கிறவர்களுக்காக பரிந்து பேசணும். நம்முடைய குடும்பத்திற்காக, நம்மளுடைய நண்பர்களுக்காக, நம்மளுடைய சபையாருக்காக பரிந்து பேசக்கூடிய ஊழியத்தை இன்னைக்கு நீங்களும் நானும் தான் பண்ணணும். அதனாலதான் நம்ம எப்படி அழைச்சிருக்கிற ஆண்டவர் ராஜாக்களும் ஆசாரியருமா நம்மளை அழைத்திருக்கிறார். பரிந்து பேசுதலின் ஊழியம், பரிந்து பேச வேண்டும். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காக தேவனுடைய சமூகத்துல நின்று இந்த 2021 வருஷத்துல நாம் ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். ஒரு நாளைக்கு ஒரு குடும்பத்துக்காக ஜெபிக்கணும். இந்த வருஷம் ஃபுல்லா நம்ம சபையில இருக்க எல்லாருக்காகவும் ஜெபிக்கணும். ஒரு குடும்பத்தை ஒரு நாளைக்கு நினைவு கூறணும். இன்னைக்கு இந்த குடும்பத்துக்காக, இந்த குடும்பத்துல எங்களுக்கு என்ன தேவை இருக்கு, இதுக்காக நான் என்ன செய்ய முடியும், ஆண்டவரே அந்த குடும்பத்துக்காக ஜெபிங்க. உங்களை ரத்தம் பக்கத்துல இருக்கவங்களுக்காக, உங்க கூட வேலை செய்கிறவர்களுக்காக பரிந்து பேசி தேவ சமூகத்துல ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல இருக்கக்கூடிய அந்த பொற்கச்சை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. முதல் காரியம் பரிந்து பேசுறது. அடுத்ததாக இரண்டாவது காரியம், 14 வசனத்தை வாசிங்க. 1 அதிகாரம் 14 வசனத்தை வாசிங்க. நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். பரிசுத்தம் ரொம்ப ரொம்ப ஆண்டவருக்கு முக்கியம் பார்த்துருக்கீங்க. சாதாரண விஷயம் கிடையாது. பரிசுத்தம்ங்கிறது நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க, ஏதோ ஒரே நாள்ல பரிசுத்தம் ஆயிட முடியாது. யாருமே சிலர் பரிசுத்தமா இருக்கிறவங்க வெள்ளச்சட்டையை போட்டுட்டு 24 மணி நேரமும் எல்லா விசுவாசி சபையும் எல்லாம் வெள்ளச்சட்டை, வெள்ளச்சட்டை போடுறதுனால பரிசுத்தம் கிடையாது. வெள்ளச்சட்டை போட்டு போட்டு கடைசியில வெள்ளச்சட்டைக்கு என்ன பேர் வச்சுட்டாங்க, உடனடியா கரவேட்டின்னு பேர் வச்சுட்டாங்க. மொத்தமா நம்ம தமிழ்நாட்டுல எல்லாரும் எள்ளி நகையாடுற மாதிரி நம்மளுடைய அரசியல்வாதிகள் அதை போட்டு போடு. பரிசுத்தங்கிறது உள்ள இருக்கு, உள்ளத்துக்குள்ளே வரணும். அது ஒரு நாள்ல திடீர்னு வரக்கூடிய காரியங்கள், கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்படும். 2021 போங்க. ரெண்டாவது காரியம் பரிசுத்தத்தை குறிக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில எந்தெந்த காரியத்துல நான் இந்த ஆண்டு பரிசுத்தமாகணும், என்னென்ன விஷயத்துல என்னுடைய வார்த்தையில நான் பரிசுத்தமாகணுமா, நான் வேலை பார்க்கிற இடத்துல தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கா, என்னுடைய சபையில நான் என்னென்ன காரியங்களை குறித்து நான் பரிசுத்தப்படணும், இதுக்கும் மேல எல்லாத்துக்கும் மேல என்னுடைய குடும்பத்திலே நான் எப்படி இருக்கிறேன். சிலர் சபையில நல்லா இருப்பாங்க, வேலை பார்க்கிற இடத்துல ரொம்ப நல்லவரா இருப்பாங்க, அவரை பற்றி வீட்டுல கேட்டாதான் தெரியும் எப்படி இருக்கு. இது எல்லா இடத்துலையும் சாட்சியாக பரிசுத்தமா இருக்கிறது தான் ஒரு கிறிஸ்தவனுடைய, ஒரு விசுவாசியினுடைய கடமை. பார்த்துக்க, ஒரு இடத்துல மாத்திரம் நான் அப்படி இருந்துட்டு மிச்ச இடத்துல சாட்சி கேட்ட வாழ்க்கை வாழ முடியாது. பரிசுத்தம், ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் என்ன பண்ண முடியாது, தரிசிக்கவே முடியாது. பரிசுத்தம் வாழ்க்கையில முக்கியம். அழகா ஒரு பாட்டு பாடல் நம்மளுடைய பாடல் புத்தகத்துல இருக்கு. என்ன பாட்டு? பரிசுத்த கூட்டம் நடுவில். ஒரு விசை கோயம்புத்தூர்ல நான் சொல்லியிருக்கிறேன், திரும்பவும் சொல்லிக்கிறேன், உங்களுக்கு ஞாபகப்படுத்த முடியாத ஒரு பள்ளியிலே பாடல் போட்டி நடந்தது. அதுல ஒரு ரூல் வச்சாங்க. என்ன ரூல் தெரியுமா? நீங்க என்ன பாட்டுனாலும் பாடலாம், ஆனா எந்த கடவுளுடைய பேரும் அதுல இருக்கக்கூடாது. நீங்க அதுல எந்த கடவுளுடைய பேர் இல்லாத பாட்டை பாடலாம். அப்பொழுது ஒரு சிறு பெண் போய் மைக்கு முன்னாடி நின்று பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே என்ற பாடலை பாடின போது அங்க இருக்கிற ஒருத்தர் கோபம் வந்துருச்சு. ஏ, நீ கிறிஸ்தவ பாடலை பாடுறியா? உடனே தப்ப, நீங்க இயேசு கிறிஸ்துன்னு எந்த இதுவுமே இல்லை, மரியாதை இல்லை, யோசிப்பு எதுவும் இல்லை, எதுக்கு என்ன நான் கிறிஸ்தவ பாடலை பாடுறேன்? இப்ப பரிசுத்தர்னா வேற யார்? மற்றவனுக்கு தெரியும் பரிசுத்தர்னா யார், இயேசு மாத்திரம். அவரை வழிபடுற நமக்கு கொஞ்சம் கூட பரிசுத்தம் இல்லாத காரியங்களை நாம் செய்து கொண்டிருந்தோம். அவர்
உங்களுடைய வெண்மையான நிறமும் வெண்மையான தலைமுடி பரிசுத்தத்தை குறிக்கிறது. 2021 வருஷத்துல இரண்டாவது நாம் எடுக்கக்கூடிய முடிவு, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில எங்கெல்லாம் பரிசுத்தம் இல்லையோ அந்த இடத்துல பரிசுத்தம் வரணும். அந்த பாடலை எடுத்து பாடி பாருங்க, அழகா இருக்கும். என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். எந்தெந்த காரியத்துல பரிசுத்தம் ஒரே நாள்ல வரப்போறது கிடையாது. டெய்லி 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 கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு ப்ராசஸ், அதுல இறுதியில தான் பரிசுத்தம் வரும். பரிசுத்தம் நம்மளுடைய வாழ்க்கையில வேணும். மூன்றாவது காரியம் இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொண்டு வேணும். 14வது அதிகாரம் 14வது வசனத்தின் பிற்பகுதியை படிக்கும். அவருடைய கண்கள் அக்னி ஜாலையை போல் இருந்தது. அவருடைய கண்கள் அக்னி ஜாலையை போல் இருந்தது. இது என்னத்தை குறிக்கிறது? ஆண்டவருடைய கண்கள். ஆண்டவருடைய கண்கள் என்று சொல்லும் போது 2 புஸ்தகத்தை என்னோட பதினாறாவது அதிகாரம் அதுல 16வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கிறது. அநேகர் நாம் நினைத்துக் கொள்கிறோம் என்னன்னா, கர்த்தர் எங்க பார்ப்பாருன்னா சபையில வந்து உட்கார்ந்தாதான் கர்த்தர் பார்ப்பாரு. இந்த சபையை விட்டு வெளியில போயிட்டா ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு, பார்க்க மாட்டாரு. ஆண்டவர் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு தான் இருக்காரு. ஆண்டவருக்கு மறைவா உங்கேயும் போக முடியாது. உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க, சிசிடிவி கேமரா வைத்து விட்டாருன்னா நம்ம எப்படி இருக்கும்? நம்ம வீட்டிலேயே வைக்கிறாங்க சிசிடிவி கேமரானா எவ்வளவு பயத்தோட இருக்கும், ஐயோ யாரோ பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் நம்மை பார்க்காத இடமே இல்லைங்க. எங்க போனாலும் ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா நம்மளை பார்த்துட்டு தான் இருப்பாரு. இதான் சங்கீதக்காரன் அழகா சொல்றான் பாருங்க. சங்கீதம் 139வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதுல 8வது வசனத்தை வாசிங்க. நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறேன், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறேன். வானத்துக்கு ஏறினாலும் கர்த்தர் என்ன பண்றாரா, அங்கேயும் இருக்கிறாரா? கீழே இறங்கி போய் பாதாளத்துல படுக்க போட்டாலும் அங்கேயும் யார் இருக்காரு? அங்கேயும் ஆண்டவர் உட்கார்ந்து இருக்கிறாரு. கர்த்தருடைய கண்ணுக்கு தப்பிச்சு ஓட முடியாது. பாத்துக்கோங்க, கதவை சாத்தி முழு விளக்கையெல்லாம் அனைத்து இருட்டுல போய் உட்காந்துருந்தீங்கன்னா கர்த்தர் அங்க இருக்கிறார். நீங்க எதுவுமே செய்யல, உங்களுடைய சிந்தனையில பாவம் செய்றீங்களா, கர்த்தர் அந்த இடத்துல இருக்கிறார். 2021வது வருஷத்துல நாம் தாவீது ராஜா செய்த ஒரு ஜெபத்தை கொண்டோம். 3வது தீர்மானம் அதுதான். சங்கீத புஸ்தகம் 19வது அதிகாரத்துல எடுத்துக்கொள்ளுங்கள். அழகான ஒரு ஜெபத்தை கர்த்தர் தாவீது ராஜா செய்கிறார். சங்கீத புஸ்தகம் 19வது அதிகாரம் அதுல 11-12 வசனத்தை வாசிங்க. தெரியாது. தைரியமா புண்ணியமா பாவங்களை செய்யும் யாரும் நம்மள பார்க்கல, யாருக்குமே தெரியாது, கர்த்தர் பார்த்துட்டு இருக்க. இந்த சிந்தனை யோசனை பிறக்கிறதே கர்த்தருக்கு தெரியும். வாயில சொல் பிறவாததுக்கு முன்னாடி யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். உங்க வாயில இருந்து வார்த்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த வார்த்தையை பேச போறான்னு கருத்து தெரியும். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை நாம் அடுத்து போய் தரிசிக்க போகிறோம். எவ்வளவு ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டும். இந்த 2021வது ஆண்டு அடுத்தது நாம் எடுக்கக்கூடிய தீர்மானம், அக்கினி ஜுவாலை போன்ற அவருடைய கண்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. நான் வேலை பார்க்கிற இடத்துல அது என்னை பார்த்து கொண்டிருக்கிறது. என்னுடைய குடும்பத்திலே அந்த கண்கள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறது. என்னுடைய சபையிலே அந்த கண்கள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறது. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அந்த கண்கள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறது. என்னுடைய சிந்தனை ஒவ்வொன்றையும் அந்த கண்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. நான் எப்படி ஜாக்கிரதையா இந்த வருஷத்திலே நான் இருக்க வேண்டும்? இவ்வளவு நாட்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, 2021வது வருஷத்துல நம்மளுடைய பேச்சு செயல்கள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறார். இந்த கண்கள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த கண்களுக்கு முன்பாக நாம் ஒரு நாள் நிற்க வேண்டும். கண்ணை மூடினதுக்கு அப்புறம் அங்க நிக்கணும், போய் தப்பிக்கவே முடியாது எந்த மனிதனும். 3வது தீர்மானம் அதுதான். 15வது வசனத்தை வாசிங்க. 4வது தீர்மானம் நாம் என்ன எடுக்க போறோம்? அவருடைய பாதங்கள் எப்படி இருக்குன்னா, உலைக்களத்துல காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்ததுதான். இதுல இருந்து நாம் என்ன காரியத்தை வெண்கலம் பார்த்திருக்கீங்களா? எப்படி இருக்கணும்? பிராஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். மிக மிக ஒரு உறுதியான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெட்டல் பார்த்துருக்கீங்க.
அதை எடுத்து அந்த வெண்கலத்துல ஒரு கால் இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த காலை வச்சுட்டா அந்த காலை என்ன பண்ண முடியாது, ஈஸியா முடியாது, மிக மிக உறுதியா இருக்கும். இதுல இருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும், நம்மளுடைய பாதங்கள் கிறிஸ்துவுக்காக உறுதியாய் நிற்க வேண்டும், நம்மளுடைய பாதங்கள் கிறிஸ்துவுக்காக இந்த ஆண்டு நடக்க வேண்டும், போகணும். கிறிஸ்து என்னும் அஸ்திபாரத்துல நம்மளுடைய பாதங்கள் இருக்கணும். கிறிஸ்துவுக்காக இன்னைக்கு நம்மளுடைய கால்கள் ஓடணும். 2021 வருஷத்துல இன்னைக்கு நம்மளுடைய சபைக்கு வந்து எத்தனையோ பேர் பின்வாங்கி போயிருக்கிறாங்க, அவங்களை அழைத்துட்டு வர போகணும், நாம தான் போகணும். சபைக்கு புதிதாக வந்திருக்காங்களா, அவங்களை போய் பார்க்க போங்க, நம்ம தான் போகணும். எந்தெந்த இடத்துல போய் நாம் நடந்து போய் சுவிசேஷம் சொல்ல முடியுமோ அந்தந்த இடத்துக்கு போய் சொல்ல வேண்டும். இது கடைசி காலம், கொஞ்ச நாள்ல என்ன பண்ண போறாங்க, எழுத்து கூட்ட போறாங்க. இன்னும் வட மாநிலங்களில கூட்டியாச்சு, வட மாநிலங்கள்ல கூட்டியாச்சு. இது மாதிரி நாம் சுதந்திரமாக ஆராதிக்கிறது மாதிரி எங்கேயும் ஆராதிக்க முடியாது. திடீர்னு உள்ள ஆட்கள் வருவாங்க, மத மாதிரியா யார்கிட்ட என்ன இருக்கு, ஆதார் கார்டை வாங்கி பார்த்துட்டு அப்படியே தூக்கி ஜெயில போலீஸ் ஸ்டேஷன்ல பாஸ்போர்ட்லேருந்து எல்லாரும் ஏத்திட்டு போயிருக்கிறாங்க, சும்மா வந்து உட்கார்ந்தவங்களை கூட. இன்னைக்கு கர்த்தர் கிருபையினால இன்னைக்கு தமிழ்நாட்டுல திறந்த வாசல வைத்திருக்கிறார். இதுதான் கடைசி காலம். இன்றே ரஜினிய நாள் போய் இன்னைக்கு நம்மளுடைய கால் இந்த 2021 வருஷத்துல உறுதியான அந்த வெண்கலத்துல இருக்கிற அந்த கால் மாதிரி நம்மளுடைய கால் கிறிஸ்துவிலே உறுதிப்பட்டு நம்மளுடைய கால்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க இந்த வருஷத்துல போகணும். இன்னைக்கு அந்த தீர்மானம் 4வது எடுங்க. நம்முடைய கால் எந்தெந்த காரியத்துக்கு போகுது, எத்தனை முறை நம்மளுடைய கால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை சொல்ல போயிருக்கு, ஊழியத்துக்கு போயிருக்கு. யோசித்து பாருங்க, எத்தனையோ காரியத்துக்கு கால் ஓடுது வேகமா, மற்ற ஃபங்க்ஷனுக்கு போகுது, அங்க போகுது, சுத்தி பார்க்க போகுது, இங்க போகுது, இதுக்கு போகுது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வேலை ஊழியத்துக்கு போதா நம்மளுடைய கால். 2021 வருஷத்துல அந்த கால்கள் அதை தான் குறிக்கிது. ஒரு முடிவெடுங்க, ஆண்டவரேனுடைய கால்கள் உடைய ஊழியத்தை செய்ய இனி போடும். இனி இருக்கக்கூடிய நாட்களிலே உண்மை மகிமைப்படுத்த என்னுடைய கால்கள் போகும். இறைச்சலை போல இருந்தது. கர்த்தருடைய சத்தம், ஆண்டவருடைய வார்த்தை இந்த ஆண்டு நம்மளோட கூட பேசிக் கொண்டிருக்கிறது. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறோமா? இன்னைக்கு ஆதாம் கீழ்ப்படியாமல் போனதுனால பாவம் பிரவேசித்தது. இயேசு கிறிஸ்து கீழ்ப்படைந்ததுனால பிதாவானவருக்கு நமக்குள்ள என்னாச்சு, மீட்பு, நித்திய ஜீவன் நமக்கு வந்தது. யோவான் 10வது அதிகாரத்துல எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் 10வது அதிகாரத்துல 27வது வசனத்தை வாசிங்க. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நாம் யாருடைய ஆடுங்க? நாம் கர்த்தருடைய மந்தையில இருக்கக்கூடியவர்களா இருந்தால் நாம் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போம். மேய்ப்பர்களை பார்த்தா தெரியும், கரெக்டா கூப்பிடுவாங்க பாத்துங்க. நீங்களும் நானும் போய் கூப்பிட்டு அந்த ஆடு வராது, நான் அவங்க போய் கூப்பிட்டு அது எங்க இருந்தாலும் என்ன பண்ணும், அவங்க சத்தத்தை கேட்டுட்டு ஓடி வந்துடும் ஆடு. நாம் யாருடைய ஆடு? ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவருக்கு முன்னாடி போறோமா, இல்லைன்னா மற்ற சத்தத்தை கேட்டு மற்ற காரியங்களுக்கு முன்னாக போய் கொண்டு இருக்கிறோமா? இந்த ஆண்டிலே நாம் எடுக்க வேண்டிய தீர்மானம் அதுதான். ஆண்டவருடைய சத்தத்தை நாம் என்ன பண்ணணும், கேட்கணும். அநேக வேலைகளிலே நிறைய பேர் என்ன செய்யறாங்க தெரியுமா, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கறதே கிடையாது. ஏன்னா இவங்க ஜபிக்கிறதே என்னன்னா போய் ஒரே என்ன பண்றது, போயிட்டு ஜபங்கிறது எப்படின்னா ஏதோ பெட்டிஷன் மாதிரி ஆயிட்டு நிறைய பேர் ஏதோ மனு கொடுக்குற மாதிரி. ஐயா நான் இங்கேருந்து வந்திருக்கேன், எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு. ஆண்டவரை பதிலுக்கு பேசன்றதே கிடையாது. காலையில எழுந்து விடியல் காலையில அதிகாலையில கொஞ்ச நேரம் 10 நிமிஷமாவது தேவ சமூகத்துல நீங்க இருந்த இடத்துல எழுந்த மனைக்கு அப்படியே உட்கார்ந்தாவது ஒரு 5 நிமிடமோ 10 நிமிடமோ தேவ சமூகத்துல இருக்கும்போது கர்த்தர் நம்மோடு பேசுவார். வேதத்தை நாம் வாசிக்கும் போது வேதத்தின் வார்த்தைகளின் மூலமாக என்ன பண்ணுவார், கர்த்தர் நம்மளோடு கூட பேசுவார். மற்றவர்கள் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக கர்த்தர் நம்மளோடு கூட என்ன செய்வார், பேசுவார். ஆண்டவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இறைச்சலை போல் இருக்கக்கூடிய அந்த சத்தத்தை நாம் கேட்கிறோமா? அநேக வேளைகளில் நம்முடைய செவி என்ன ஆயிடுச்சு, மந்தமாயி கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்காதபடிக்கு செவிகள் அநேக வேளைகளில் அடைக்கப்பட்டு போயிருக்கிறது. அந்த செவிகள் எல்லாம் இந்த வருஷத்துல திறக்கணும். ஆண்டவரே, என்னுடைய காதுகள் திறந்து பெருவெள்ளத்து இறைச்சலை போல் இருக்கிற உங்களுடைய சத்தம் என்னுடைய காதுகளில கேட்கட்டும். என்னுடைய வாழ்க்கையில நான் என்ன செய்யணும்னு நீங்க சொல்லுங்க, என்னுடைய காதலா திறக்கணும். குடும்பத்திலே நான் என்ன செய்ய வேண்டிய காதலாம் திறக்கிறேன். நான் வேலை பார்க்கிற இடத்துல படிக்கிற இடத்துல
நான் என்ன செய்ய வேண்டும், உன்னுடைய சத்தம் எனக்கு கேட்கணும். ஆண்டவரே, என்னுடைய சபையிலே நான் என்ன செய்ய வேண்டும், என்னுடைய சத்தம் கேட்கணும். ஆண்டவருடைய சத்தத்தை நாம காந்தரம் வாங்கிட்டு நாம செயல்பட்டோம், நம்மளுடைய வாழ்க்கையை மாறிடுறோம். கர்த்தர் நம்மளை அற்புதமா நடத்திட்டு வருவார். அநேக வேளைகளிலே ஆண்டவருடைய சத்தத்துக்கு காதை அடைச்சிட்டு மனுஷனுடைய சத்தத்துக்கும் நம்மளுடைய சுய சித்தத்துக்கும் நாம ஒப்பு கொடுத்து வேலை செய்யறதுனாலதான் பிரச்சனை வரும். அப்புறம் பிரச்சனை வந்ததா கர்த்தரை போய் குறை சொல்லுவாங்க, ஆண்டவர் ஒண்ணுமே செய்யல சிஸ்டர், ஆண்டவர் ஒண்ணுமே செய்யல பிரதர், ஆண்டவர் கைவிட்டுட்டாரு பிரதர், என்னை அப்படியே விட்டுட்டாரு ஆண்டவர். கர்த்தருடைய சத்தத்தை நீங்க கேட்டு செயல்படுற போது கர்த்தர் நம்ம கூட இருப்பார். இன்னைக்கு ஐந்தாவது தீர்மானம் தான், பெருவில்லத்து இறைச்சலை போல இருக்கக்கூடிய கர்த்தருடைய சத்தத்துக்கு நீங்களும் நானும் கீழ்படிய வேண்டும். ஆறாவது தீர்மானம் என்ன நாம எடுக்க வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 16வது வசனத்தை வாசிங்க. தமது வலது கரத்தில் 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார், அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருப்புல பட்டையும் புறப்பட்டது. அவருடைய வாயிலிருந்து என்ன புறப்பட்டதா, இருபுறம் கருப்புள்ள பட்டயம். அது ஒரு பட்டயம். அந்த பட்டயம் எப்படிப்பட்ட பட்டயமா, இருபுறம் கருப்புள்ள பட்டயம். இந்த இருபுறம் கருப்புள்ள பட்டயம்னா என்ன, உண்மையிலே அவர் வாயிலிருந்து அப்படி ஒரு பறந்து வருது அப்படி என்னது வசனம். எப்ரியர் 4:12 பாருங்க, அழகா சொல்லப்பட்டிருக்கு. எப்ரியர் 4:12 வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருப்புள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவம் புத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் பகையிருக்கிறதாயும் இருக்கிறதாயும். இதுல இருந்து ஒரு தனியா பேசலாம், இந்த ஒரு வசனத்தை வைத்துக்கொண்டு எவ்வளவு அருமையா சொல்லியிருக்கு பாருங்க. தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்கா, இருபுறம் கருப்புள்ள பட்டயம் அப்படின்னா என்ன, நான் இருந்து கர்த்தருடைய வார்த்தையை பேசுறேன்னா அது உங்களையும் பாதிக்கணும், இன்னொரு பக்கம் எனக்கும் அந்த எனக்கும் நானே அந்த வார்த்தை வார்த்தையை என்ன பண்ணணும், நான் சொல்லிக் கொள்ளணும். அடுத்ததாக அது என்ன எப்படிப்பட்டதா இருக்குதான் பாருங்க, ஆத்மாயையும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்திக்கிறதாகவும் இருதயத்தின் நினைவுகள் கூட என்ன பண்ணுமா, வரையறுக்கத்தக்க வல்லமையுள்ள கர்த்தருடைய வார்த்தை. ஆண்டவர் வாயை திறக்கும் போது அவருடைய வாயிலிருந்து என்ன வருது, இருபுறம் கருப்புள்ள பட்டையம் வருது. நம்மளுடைய வாயில எத்தனை தடவை கர்த்தருடைய வார்த்தை வருது, நீ காலையில சொன்ன மாதிரி எத்தனை பேருடைய வாழ்க்கையில முட்டால் கழுத மடைய இப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்மளுடைய வாழ்க்கையிலிருந்து சரளமா போயிடுது. நான் உட்பட தான் சொல்லுகிறேன், சில நேரங்களில கோபம் வந்தாலும் நம்மளாலே கட்டுப்படுத்த முடியாமல் வார்த்தைகளை நாம் அண்ண பண்றோம், அள்ளி வீசுகிறோம். அதுக்கப்புறம் போய் சாரி பிரதர், சாரி சிஸ்டர், வார்த்தைகள் பேசினதுக்கு அப்புறம் ஒண்ணுமே நீங்க பண்ண முடியாது. வார்த்தைக்கு ஜீவன் உண்டு, வார்த்தைக்கு ஜீவன் உண்டு. மத்தையை எழுதின நற்செய்தி நூலை எடுத்துக்கொள்ளுங்கள், நம்முடைய வார்த்தைகள் ரொம்ப 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 என்ன பண்ணணும் தெரியுமா, ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். 15வது அதிகாரம் மத்தை 15:11 வசனத்தை வாசிங்க. வாய்க்குள்ளே போகிற மனுஷனை தீட்டுப்படுத்தாது, சாப்பிடாதீங்க. இப்ப வாயில இருந்து எதுவும் அதிகம் பேசாதீங்கன்னா என்ன பண்ணாச்சு, இருக்கும் மாஸ்க் போட்டு விட்டாரு, அன்று எல்லாருக்கும் வேற எதுவும் அதிகம் பேசாது. ஏன்னா வாயில இருந்து பேசி இருமி தும்மி இதனால என்ன பண்ணுது, போய் அநேகரை தீட்டுப்படுத்தி வியாதிய கொண்டு வருதுங்க. நம்முடைய வாயிலிருந்து என்ன வருது, 2021 வருஷத்துல ஒரு செக் வைங்க, கர்த்தருடைய வாயை திறக்கிற போது இருபுறம் கருப்புள்ள பட்டயமான அவருடைய வார்த்தை வருது. உங்களுடைய வாயிலிருந்தும் என்னுடைய வாயிலிருந்து என்ன வருகிறது, வாயிலிருந்து பொய் போதா, 2021 வேண்டாம் நிறுத்திருங்க. சங்கீதக்காரன் சொல்லிக்கிறான், நான் வாசிக்க நேரம் இல்லை, என்ற வாய்க்கு என்ன வைக்க சொல்றாங்க, ஒரு தூதன் ஒரு தனி செக்யூரிட்டி கார்டை போடுங்க ஆண்டவரே, என்னையே அறியாம ஏதாவது போயிட போகுது, செக்யூரிட்டி கார்டை போடுங்க, வாய்க்கு தனியா போடுங்க. வாயிலிருந்து 2021 வருஷம் நமக்கு என்ன வார்த்தைகள் வரப்போகுது, பொய்கள் வருதா, புறங்கூறுதல் வருதா, கெட்ட வார்த்தைகள் வருதா, அல்லது கர்த்தருடைய வார்த்தை வருதா. இந்த 2021 வார்த்தை வருஷத்துல எப்படி ஆண்டவருடைய வாயிலிருந்து இருபுறம் கற்புள்ள கர்த்தருடைய வார்த்தை வருகிறதோ, ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தை தான் என்னுடைய வாயிலிருந்து புறப்படும். வாயை வைத்துக் கொண்டு மற்றவர்களை காயப்படுத்தும்படியாக, வாயை வைத்துக் கொண்டு தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகளும் காரியங்களும் நம்மளுடைய வாயிலிருந்து வர வேண்டாம். கடைசியாக இந்த 2021 வருஷத்துல 6 தீர்மானம் பார்த்தோம். முதலாவது என்ன பார்த்தோம்னா, நாம முதலாவது ஆண்டவர் ஒரு ஆசாரியனுடைய ஆடையை தரித்திருந்தார் இந்த இடத்துல மனுஷகுமாரன். நாம் என்ன செய்யணும், ஆசாரிய ஊழியத்தை இடைப்படக்கூடிய ஒரு ஊழியத்தை, பரிந்து பேசக்கூடிய ஊழியத்தை பார்த்தோம் செய்யணும். அடுத்தது அவருடைய தலைமொழி வெண்மையாக இருந்தது, அது பரிசுத்தத்தை குறிக்கிறது.
2021 இருபத்தோராவது வருஷத்துல நம்மளுடைய வாழ்க்கையில பரிசுத்தம் இருக்கணும். முதல்ல பரிந்து பேசுகிற ஊழியம் பரிசுத்தம். மூன்றாவதாக என்ன குறிக்கிறது? என்னத்தை பார்த்தோம்? அவருடைய அக்கினிமயமான கண்களை பார்த்தோம். அந்த கண்கள் நம்மளை எந்த நேரத்திலும் நம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. தேவனுக்கு விரோதமாக, தேவனுக்கு மறைவாக செய்யக்கூடிய பாவங்களில் இருந்து இந்த வருஷத்துல விடுதலை வேணும் நாம பார்த்தோம். அடுத்தது நானாவதாக என்னத்தை பார்த்தோம்? கர்த்தருடைய சத்தத்தை குறித்து பார்த்தோம். கர்த்தருடைய சத்தத்திற்கு நாம் செவி சாய்க்க வேண்டும். ஐந்தாவதாக கர்த்தருடைய கால்களை குறித்து பார்த்தோம். இந்த 2021 வருஷத்திலே கர்த்தருக்காக நம்மளுடைய கால்கள் ஓட வேண்டும். ஆறாவதாக நம்மளுடைய வாழ்க்கைக்கு வரக்கூடிய வார்த்தைகள் கர்த்தருடைய வார்த்தையாய் இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். ஏன்னா அவருடைய வாயிலிருந்து இருபுறம் கருப்புள்ள பட்டயம் புறப்படுகிறது. கடைசியாக நான் ஒரே ஒரு காரியத்தை பார்த்து நாம் முடிக்கப் போகிறோம். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரத்திலே இருக்கக்கூடிய சத்தியம் அது. 1வது அதிகாரத்திலே 16வது வசனத்தை வாசிக்கலாம். இறங்கி வரும்போது அவருடைய முகத்தை என்ன பண்ண முடியல? மத்த இஸ்ரவேல் மக்களால பார்க்க முடியல. நம்மளுடைய முகங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? சங்கீத புஸ்தகம் 34வது அதிகாரம் 5வது வசனம் கடைசியாக வாசிங்க. சங்கீத புஸ்தகம் 34வது அதிகாரம் 5வது வசனம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த 2021 வருஷத்துல நம்மளுடைய முகங்கள் வெட்கப்படாம பிரகாசம் அடையினா வேற எதுவும் செய்ய மாட்டான். நோக்கி பாருங்க, டிவியை திறந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், அவங்களுக்கு பிபி ஏறி போய் கொஞ்சம் நல்லா ஹார்ட் அட்டாக் வந்துடும். தினந்தோறும் இதுதான். காலையில திறந்தானே நேற்று இரவு திறந்து திடீர்னு பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படி போய் எட்டி பார்த்தோம், மூளையை சாப்பிட்றதுக்கு ஒரு பாக்டீரியா வந்துருக்கு. அடுத்தது ஜப்பான்காரன் சூரியனை தயாரிச்சு அப்படியே சிறுவா தள்ளிட்டு வந்து நம்ம தலையில போட போறான். வேற நியூஸ் இதை பார்த்து கொண்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்ச நாள்ல மூளை கோளாறு வந்து மூளை மருத்துவம் இந்த பைத்திய டாக்டரை போய் நம்ம பார்க்குற நிலைமை சீக்கிரத்துல வந்து. இந்த 2021 வருஷம் கர்த்தரை நோக்கி பாருங்க, அவருடைய முகம் பிரகாசமானவர்கள் முகம். கர்த்தரை நோக்கி பார்க்கக்கூடியவர்களுடைய முகத்துல என்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னா அது பிரகாசம் இருக்கும். அவர்கள் முகங்களை பார்த்தாலே தெரியும் பிரகாசம் இருக்கும். அவர்கள் கர்த்தரோடு இருக்கிறார்கள் தெரியும். ஆனா கர்த்தரை நோக்கி பார்க்காதவர்களுடைய முகம் எப்படி தெரியுமா இருக்கும்? காயினுடைய முகத்தை குறித்து வேதம் என்ன சொல்றது தெரியுமா? ஆண்டவர் வந்து பார்க்கற போது காயின் என்ன கேட்கிறாரு சொல்லுங்க பாப்போம். முகநாடி வேறுபடுத்தப்பட்டிருக்கு. 2021 வருஷம் நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கும் போது இந்த புஸ்தகத்தில் சொல்லப்படுவது போல நம்மளுடைய முகங்கள் பிரகாசம் அடையும், நம்மளுடைய வாழ்க்கை பிரகாசமாக அடையும். கர்த்தரை நோக்கி பார்க்கக்கூடிய குடும்பங்களிலே பிரகாசம் இருக்கும். கர்த்தரை நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய படிப்பிலே பிரகாசம் இருக்கும். கர்த்தரை நோக்கி பார்க்கக்கூடிய திருச்சபையிலே பிரகாசம் இருக்கும். அதை செய்யலன்னு சொன்னா காயினுடைய முகம் மாதிரி என்ன ஆயிடும்? நம்மளுடைய முகநாடி வேறுபட்டு போயிடும். எல்லாரும் ஒரு விசை கண்களை மூடுவோம். இந்த 2021 வருஷத்தின் இறுதி பகுதிக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். எல்லாரும் நாம் எல்லாரும் கண்களை மூடுவோம். ஒரு விசை எல்லாரும் தேவ சமூகத்துக்கு வருவோம். ஆண்டவரே, 2021 வருஷத்துக்குள்ள நான் வந்திருக்கிறேன். எல்லாரும் வேற கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிடங்கள் எல்லா சிந்தனையும் விட்டுருங்க. முடிக்க போகிறேன். கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராய் வா. ஆண்டவரே, இந்த நாளில நீர் என்னோடு பேசும். ஆண்டவரே, இனி நான் மறித்த கிறிஸ்துவை அல்ல, உயிரோடு இருக்கும் மனுஷகுமாரனை மகிமையிலே நாம் காணப்போகிறோம். எனக்காக ஆசாரிய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆண்டவரை நான் பார்க்க போகிறேன். இந்த ஆண்டுல முதல் முடிவெடுங்க ஆண்டவரே. என்னுடைய குடும்பத்திற்காக, என்னுடைய சபைக்காக, என்னுடைய நண்பர்களுக்காக, என்னுடைய வேலையாட்களுக்காக, இன்னும் நான் வேலை பார்க்கிற இடம் படிக்கிற இடத்துல உள்ளவர்களுக்காக நான் பரிந்து பேசுவேன். அடுத்ததாக பரிசுத்தம். 2021 அவருடைய தலைமையில் சிரஸ் வெண்மையாய் இருந்தது பரிசுத்தத்தை குறிக்கிறது. என்னுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் இருக்கட்டும். பா, அந்த 2021 வருஷத்துல என்னென்ன காரியங்களிலே நான் சரி செய்ய வேண்டுமோ சரி செய்து அந்த இடத்துல பரிசுத்தம் இருக்கணும். ஆண்டவரே, கர்த்தர் இடத்துல கேளுங்க, கர்த்தர் இடத்துல கேளுங்க. அவருடைய கண்களை குறித்து பார்த்தோம். அக்கினிமயமான அந்த கண்கள் இன்னைக்கு நம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. மறைவான குற்றங்கள் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கா? அந்த புதிய வருஷத்துல வேண்டாம். ஒளிவான காரியங்களை நான் செய்து கொண்டிருக்கிறேனா கர்த்தர் பார்க்கலன்னு இந்த புதிய வருஷத்துல வேண்டாம். அதை எடுத்து போட்டுருங்க.
அதை எடுத்து போடுறீங்க. அவருடைய பாதங்களை குறித்து பார்த்தோம், வெண்கலத்தினாலான பாதம். நம்மளுடைய கால்கள் இந்த 2021 வருஷம் கர்த்தருடைய வேலைக்காக போகட்டும், கர்த்தருடைய ஊழியத்துக்காக நம்மளுடைய கால்கள் நடக்கட்டும், கர்த்தரிடத்துல உறுதியாய் பற்றி இருக்கக்கூடிய ஒரு பாதங்களாக நம்மளுடைய பாதங்கள் மாறட்டும். அதே மாதிரி கர்த்தருடைய வார்த்தையை குறித்து பார்த்தோம், பெருவெள்ளத்து இறைச்சலை போல இருக்கிற கர்த்தருடைய வார்த்தையினுடைய காதுகளிலே கேட்கட்டும், அதற்கு நான் செவிசாய்ப்பேன். 2021 வருஷத்துல தீர்மானம் எடுங்க, கஷ்டமாக இருந்தாலும் சரி கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுவேன். என்னுடைய காதுகளை நான் விருத்த சேதனம் பண்ணி மந்தமான காதுகளாக நான் வைக்க மாட்டேன், விருத்த சேதனம் பண்ணி ஆண்டவருடைய வார்த்தைக்கு கேட்பதற்கான காதுகளாய் நான் வைப்பேன். இந்த 2021 வருஷம் கர்த்தருடைய சத்தத்தை நான் கேட்பேன், அதற்கு நான் செவிசாய்ப்பேன். தீர்மானம் எடுங்க. அடுத்ததாக கர்த்தருடைய வாயிலிருந்து இருபுறம் கருப்புள்ள பட்டயம் வந்தது என்று பார்த்தோம். நம்மளுடைய வாயின் வார்த்தைகள் இந்த வருஷத்துல நாம் ஒப்பிட்டு பார்ப்போம். இந்த புதிய வருஷத்துல என்னுடைய வாயின் வார்த்தைகள் உன்னை மகிமைப்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக இருக்கும். இருபுறம் கருப்புள்ள பட்டயம் போல் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளே அதிகம் என் வாய் பேசும். என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற எதுவும் மற்றவர்களை தீட்டுப்படுத்தத்தக்கதாக போகாத ஆண்டவரே, ஜீவனுள்ள வார்த்தைகளுடைய வாயிலிருந்து போகட்டும் இந்த வருஷத்துல. தீர்மானம் எடுங்க. கடைசியாக அவரை நோக்கி பார்த்தவர்கள் எல்லாம் பிரகாசம் அடைந்தார்கள். எவ்வளவோ கஷ்டம், பாடுகள், பிரச்சனைகளின் வழியாக இந்த வருஷத்துக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். நாம் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று, கர்த்தரை நோக்கி பாருங்கள், அவரை நோக்கி பாருங்கள். 2021 பிரகாசம் அடையும். அவரை மாத்திரம் நோக்கி பாருங்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.